நீங்கள் தனியே கற்றுவிட்டு ஓயவில்லை. கற்றதை ஒரு சர்டிபிகேட்டாக மாற்றி வைத்துக்கொண்டு நாங்கள் அலுமாரிக்குள்ள அல்லது ஷோகேஸுக்குள்ள வச்சிட்டு பெருமை மட்டும் அடையவில்லை. கற்றதை வெளியே பாடி காட்டி சகலரும் அறிய உலகறிய இந்த உலகமே உங்கள் இசையினால் இனிமை பெறுவதற்கு அழகு பெறுவதற்கு நீங்கள் ஒரு பணியாற்றி கொண்டு உன்னதமான பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் ஒரு உயர்ந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த உலக மக்களுக்கு என்கின்ற வகையில் நீங்கள் என்று இந்த செவ்வியிலே கலந்து கொண்டுள்ளீர்கள். வணக்கம். வணக்கம். எங்களுடைய பெயர் வந்து சஜிகாவி. எந்த நாட்டிலிருந்து நீங்கள் இசையை கற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள்? சுவிஸ். உங்களினுடைய அப்பா அம்மா பெயர் அதை வந்து ஒருக்கா எங்களுக்கு சொல்ல முடியுமா? என்னுடைய அம்மாவின் பெயர் சுகந்தி. என்னோட அப்பாவின் பெயர் வந்து நீங்கள் இசை கற்பதற்கு நீங்களாக விரும்பி வந்தீங்களா அல்லது உங்களினுடைய அப்பா அம்மா இசையை கற்றால் நல்லது கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதினாலே இசை கற்க வந்தீர்களா? நாங்கள் விரும்பி. இசை பரம்பரையில் வந்தவரா அல்லது அப்படி இல்லையா? இல்லை, நாங்கள் இல்லை. நீங்கள் யாரிடம் இசை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? டாக்டர் டர்ஷனன். நீங்கள் இசையை உங்களோட ஆசிரியர்கிட்ட கற்றுக்கொண்டு இருக்கும் போது நீங்கள் விரும்பின பாட்டை கேட்டு உங்களோட ஆசிரியர்கிட்ட கற்பீங்களா அல்லது உங்களோட இசை ஆசிரியர் தான் விரும்பின பாட்டை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரா? எங்களுக்கு விருப்பமான பாடல்களை உங்களுடைய இசை ஆசிரியர் நீங்க பாடைக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்படுவீங்கள் இல்லையா? அதாவது சில வரிகளை உச்சரிக்கிறதுலையோ அல்லது சில அதை டியூனோட அல்லது ஒரு தாளத்துக்குள்ளே சரியாக பாடுறதுலையோ நீங்கள் சில வழியில் நிறைய தடவைகள் தவறுகளை விட்டிருக்கலாம். அப்போ அப்படி தவறுகளை நீங்கள் விடும்போது உங்களினுடைய ஆசிரியர் திரும்ப திரும்ப சொல்லித் தருவாரா அல்லது சரி நீங்களே இதை சரி பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி என்று விட்டுட்டு அடுத்த வரிக்கு போயிடுவாரா? அது எப்படி? அப்படி நீங்கள் பிள்ளை விடுமுற போது எத்தனை தடவைகள் உங்களுக்கு இதுவரைக்கும் படிப்பிச்சதில் ஒரே வரியை நீங்கள் பிள்ளை வர்ற போது எத்தனை தடவைகள் அவர் திரும்ப திரும்ப அதை சொல்லி தந்திருப்பார்? அவர் வந்து நான் சரியாக சொல்லுற வரைக்கும் வந்து சொல்லிட்டு இருப்பார். நீங்கள் இப்படி பிழைகளை விழுற போது அவருடைய ஆசிரியருடைய ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதாவது உங்களை பார்த்து முறைப்பாரா அல்லது திட்டுவாரா? அவங்கள என்ன இது கூட தெரியாத அப்படி என்று பேசுவாரா அல்லது முகத்தில் எதையுமே காட்டாமல் பேசாமல் இருப்பாரா அல்லது ஸ்மைல் பண்ணிக்கொண்டு புன்முறுவலுடன், அதாவது ஒரு உங்களை வரவேற்கும் முகமாக அப்படி இருப்பாரா? நீங்கள் பிளவுற போது நல்லா பாடுற போது கேட்கல, நீங்கள் ஒரே வரியில் திரும்ப திரும்ப பிளவுற போது உங்களினுடைய ஆசிரியர்ன்ற முகம் முகபாவனை அவற்றை உடல் மொழி பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு எப்படி இருக்கும் எவ்வாறு தோன்றும்? அவர் வந்து நான் பிள்ளையா சொல்லிக்க வந்து சிரிப்பார், ஸ்மைல் பண்ணுவார். நீங்கள் எத்தனை வயசுல இருந்து இசையை இந்த ஆசிரியர்கிட்ட கற்று வருகின்றீர்கள்? 6 வயசு. இதற்கு முன்னர் நீங்கள் வேற ஆசிரியர்களிடம் இசை கற்றதுண்டா அல்லது இந்த ஆசிரியரிடம் தான் நீங்கள் முதன் முதலாக உங்களினுடைய இசை பயிற்சியை ஆரம்பித்தீர்களா? நான் வந்து முதல் வந்து ஒரு மெட்ட இசையாசிரியர்கிட்ட படித்தேன். நல்லது. இந்த இசை வகுப்புக்கு வருகின்ற போது உங்களுக்கு என்ன மனநிலை இருக்கும்?
அதாவது இன்றைக்கு மியூசிக் கிளாஸ் இருக்கு அப்படி என்றால் ஒரு வீக்கில் சில சில நாட்களில் தான் மியூசிக் கிளாஸ் இருக்கும். அப்போ இன்றைக்கு மியூசிக் கிளாஸ் இருக்கு என்று சொன்னால் ஒரு மியூசிக் கிளாஸுக்கு கிட்ட வரப்போகுது. நீங்கள் பள்ளிக்கூடத்தால் வாரீங்க வீட்டை அல்லது வேலையால் வீட்டை வாரீங்கள், மியூசிக் கிளாஸ் இன்றைக்கு இருக்குது, அதுக்கு நேரம் நெருங்கி கொண்டிருக்குது. இப்படி இருக்கேக்கில் உங்களுக்கு உங்களோட மனதில் என்ன எண்ணம் தோன்றும், அதாவது இப்போ மியூசிக் கிளாஸ் தொடங்கும் அப்படி என்ன இருக்குமா, அல்லது ஐயோ மியூசிக் கிளாஸ் தொடங்க போகுது என்ற பதற்றம் உங்களோட மனசில் இருக்குமா, அல்லது ஒரு சயின்ஸ் மேத்ஸ் இங்கிலீஷ் இப்படி எல்லா பாடங்களையும் இல்லை மியூசிக்கும் ஒரு பாடம், சரி அதை நாங்கள் படிக்க வேணும் படிப்போம், இப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குமா? நான் வந்து அவர்கிட்ட படிக்க எனக்கு நான் சந்தோஷமாக இருப்பேன், வேற நான் சுறுசுறுப்பாக இருப்பேன். இந்த இசை ஆசிரியரை நீங்கள் நேரடியாக, அதாவது இணையத்துக்குள்ளால் இல்லாமல், இந்த வீடியோ காலிங்கில் இல்லாமல் நேரடியாக சந்திச்சிருக்கிறீங்களா? இல்லை. ஒருவேளை நீங்கள் இந்த ஆசிரியர் இருக்கிற நாட்டுக்கு வருகை தந்தால் நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டுள்ளீர்களா, அல்லது சந்தித்தாலும் பரவாயில்ல விட்டாலும் நோ ப்ராப்ளம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி என்று நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு வந்து ஆவல் இருக்குது இசை ஆசிரியரை பார்க்க. நீங்கள் ஒரு வகுப்பில் படித்ததை அடுத்த வகுப்பில் கட்டாயம் பாடிக்காட்ட வேண்டும் என்று ஆசிரியருக்கு பாரா, அல்லது பாடிக்காட்ட முடிஞ்சதை பாடிக்காட்டுங்கன்னு கேட்பாரா? என் பாடிக்காட்ட முடிஞ்சதை பாடி காட்டுங்கன்னு சொல்லுவார். சரி, ஒருவேளை இந்த வகுப்பில் படித்ததை அடுத்த வகுப்பில் பாடிக்காட்ட உங்களுக்கு ஒரு வரி கூட முடியுதில்லை, ஒரு வரி கூட, ஒரு பாட்டையும் முழுதாக படித்தாச்சு முதல் வகுப்பில், இந்த வகுப்பில் ஒரு வரி கூட உங்களுக்கு பாட முடியுதில்லை. இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது, இப்படி ஒரு நிலைமை வரும்போது உங்களோட ஆசிரியர் என்ன செய்வார்? உங்களை திட்டுவாரா, அதாவது பேசுவாரா, சத்தம் போடுவாரா அவங்களோட, அல்லது முறைச்சு பார்ப்பாரா, அல்லது ஏன் படிக்கலை அப்படின்னு கேட்பாரா, அல்லது இப்படி எதுவுமே கடிந்து கொள்ளாமல் எதையுமே வற்புறுத்தாமல் உங்களுக்கு திரும்பவும் முதல்ல இருந்து அந்த பாட்டை சொல்லித்தருவாரா? அவர் வந்து திரும்ப அந்த பாட்டை சொல்லித்தருவார். முதல் வகுப்பில் நீங்கள் இந்த ஆசிரியர்கிட்ட என்ன படிச்சீங்கள்? சினிமா பாட்டு படிச்சிங்களா, சினிமா சாங், அல்லது ஒரு தேவாரம், அப்படி திருமுறைகளை தேவாரம் திருவாசகம் இப்படி அது படிச்சிங்களா, அதாவது அல்லது சாமி பாட்டு படிச்சிங்களா, பக்தி பாடல், அல்லது சரிகம பதனிசா இப்படி சுரங்களை சுர வரிசைகளை இப்படி படிச்சிங்களா? நான் சாமி பாட்டு படிச்சேனா, அது பக்தி பாட்டு படிச்சேனா. நீங்கள் உங்களோட எத்தனையாவது வகுப்புல அதாவது ஒரு பாட்டை பாடி இந்த உலகுக்கு காட்டினீர்கள், இந்த இசை ஆசிரியர் எத்தனையாவது வகுப்புல அல்லது எத்தனையாவது வகுப்பு முடிஞ்ச பிறகு, நீங்கள் எத்தனையாவது வகுப்புண்டா நீங்க படிச்சது அரை மணித்தியால வகுப்பா ஒரு மணித்தியால வகுப்பா அதையும் சொல்லி, உங்களோட எத்தனை அரை மணித்தியால வகுப்புகள் முடிந்த பிறகு அல்லது எத்தனை ஒரு மணித்தியால வகுப்புகள் முடிந்த பிறகு நீங்கள் உங்களோட முதல் பர்ஃபார்மன்ஸை, முதலாவது பாட்டை பாடி ரெக்கார்ட் பண்ணி ஃபேஸ்புக் யூடியூப் இப்படியான சோஷியல் மீடியாஸில் போட்டீங்கள். மூன்றாம் வகுப்பில் உங்களுடைய இசை ஆசிரியரிடம் நீங்கள் என்னென்ன பாடம் கற்றுக்கொள்ளுவீர்கள்? தனிய இசை மட்டுமா, அல்லது இசை வகுப்புடன் வேறு ஏதும் பாடங்கள் இருந்தால் என்னென்ன பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள்? நான் வந்து இசையும் தமிழை கற்றுக்கொள்கிறேன். ஏதாவது எக்ஸாம் செய்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி இதுவரைக்கும் இருக்கிறீர்களா? இனிமேல் அப்படி செய்து வாங்குகின்ற எண்ணத்துடன் இருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் அந்த சர்டிஃபிகேட்டுக்காக நான் படிக்கவில்லை, நான்
நன்றாக பாடுவதற்காகத்தான் படிக்கிறேன், பாடிக்கொண்டிருக்கின்றேன். அதுவே எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அதனுடைய அப்பா அம்மாக்கும் திருப்தியாக உள்ளது, சாட்டிஸ்ஃபைட் அப்படி என்று நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து நான் ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கிறேன். இறுதியாக, ஆனால் இறுதியாக என்றதால் இது குறைந்த கேள்வி அல்ல. உங்களுக்கு உங்களினுடைய இசை ஆசிரியரை எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவு பிடிக்குமா? இவ்வளவு பிடிக்குமா? இவ்வளவு 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 பிடிக்குமா? ஆம், இந்த உலக மக்களை இனிமைப்படுத்தும் வகையில், மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் உங்களோட ஆசிரியர்கிட்ட படித்த ஒரு பாட்டின் ரெண்டு லைன், ரெண்டு இரண்டு வரியை பாடி உங்களினுடைய இந்த இன்டர்வியூவை நிறைவு செய்யலாம். எனக்கு இந்த மாஸ்டரை இவ்வளவு பிடிக்கும், பிள்ளைய பட்டி கிட்டா போனிகளாம், கற்பக கண்ணு குட்டி கண்ணிகளாம், மனசோட உள்ள சொன்னீங்களாம், இன்னைக்கு நல்லபடி இருக்கீங்களா? நன்றிகள், வணக்கங்கள்.